வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் டிஎன்சி ரெண்டாயிரத்தி பதினெழு மேத்தமேட்டிக்ஸில் நியூமெரிக்க அனாலிசிஸ் கேட்ட ஒரு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பார்க்கலாம் லக்ராஜிஸ் இன்டர்பிரட்டிங் பால்னாமியல் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க அதில் லக்ராஜஸ் இன்டர்பிரேட்டிங் பினாமல் என்னன்னு கேட்டுருக்காங்க அதாவது முதல் கிவன் டேட்டாவே கிவன் டேட்டா என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா எக்ஸ்ஐ ஒயில கொடுத்துருவாங்க எக்ஸை வேலு ஜீரோ டூ ஃபோர்னு கொடுத்துட்டாங்க ஒய்ஐ வேல்யூ டென் தேர்ட்டின் ஃபோர்டின் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் நாட்டு ஒய் நாட்டு கொடுத்துருவாங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துருவாங்க எக்ஸ் டூ ஒய டூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க லக்னாஜி சென்டர் பள்ளி பால்னாமில் கேட்டுருக்காங்க ஒரு மாதிரி லக்னாஜி சென்டர் பல்டி ஃபார்மா ஃபார்மலாக எழுதிக்கலாம் எதுக்கு அப்படின்னா கொடுத்துருக்க த்ரீ டேட்டாஸுக்கு ஓகேங்களா த்ரீ டேட்டாஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ங்கிறது ஃபஸ்ட்டு டேட்டா வச்சு எழுதணும் செகண்ட் டேம்ங்கிறது செகண்ட் டேட்டா வச்சு எழுதணும் தேர்ட் டேர்ம்ங்கிறது தேர்ட் டேட்டா வச்சு எழுதணும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேட்டா என்ன இருக்குது ஜீரோ டென் அதாவது எக்ஸ் நாட் ஒய் நாட் இருக்குது அதை வச்சு நம்ம எழுதணும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நியூமீட்டரில் எக்ஸ் நாட் வரக்கூடாது அப்போனா வரும் எக்ஸ் மைனஸ்ஸு எக்ஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூன்னு வந்து நியூமெட்டர் எழுதணும் டினாமீட்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு போல இங்கே இருக்கு எக்ஸ் நாட்டை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும் எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் டூன்னு வந்துடும் இன்ட்டு இந்த ஒய்வேலி ஒய்வலி இங்கேனா இருக்குது ஒய் நாட்டிற்கு ஒய் நாட்டு எழுதியாச்சு ப்ளஸ்ஸு இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி செகண்ட் டேம் எழுதுறீங்க செகண்ட் டேர்ம் எப்படி எழுதணும் செகண்ட் டேட்டா வச்சு எழுதணும் அப்போ அப்போனா அவர் நியூ மினரில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனை விட்டுட்டு தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ டுட பை எக்ஸுக்கு பல நான் ரீப்ளேஸ் பண்ணணும் இங்கே இருக்க எக்ஸ் வேலியூ தட் இஸ் எக்ஸ் ஒன் வேலையை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ அப்போனாகவும் எக்ஸுக்கு பல எக்ஸ் ஒன் போட்டுருவேன் தட் இஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூன்னு வந்துடும் இன்ட்டு ஒய் வேல்யூ ஒய் வழியூனாக இருக்குது இங்கே ஒய் ஒன் இருக்குது அப்போ அந்தப்ப ஒய் ஒன் எழுதிக்குங்க ப்ளஸு தேர்ட் டேர்மு தேர்ட் டேர்மு தேர்ட் டேட்டா வச்சு எழுதணும் அப்போ ஃபார்முலா அப்படி என்ன வரும் அப்படின்னா நியூ நியூமீட்டரில் எக்ஸ் மைனஸு எக்ஸ் நாட்டு என்ட்டு எக்ஸ் மைனஸு எக்ஸ் ஒன்னு தோட பை எக்ஸுக்கு போல் என்ன பண்ணணும் இங்கே இருக்குது எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஒலிங் இன்ஜினா இருக்குது எக்ஸ் டூன் இருக்குது அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட்டு மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னு என்ட்டு ஒய் வேல்யூ ஒய் ஒலிங் இன்ஜினா இருக்குது ஒய் டூன்னு எழுதியாச்சு இதனா அது லகுராஜிஸ் இன்டர்பிரேட்டிங் ஃபார்முலா ஃபார் த்ரீ டேட்டாஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் இருக்க அந்த வேலியூஸ் எல்லாமே இந்த இடத்துல சப்ஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக என்ன வேலையோ அந்த வேலையை சப்ஸ்ட்ரூப் பண்ணுங்கள் நெக்ஸ்டுக்கு போகல ஃபோர்னு இருக்குது ஃபோர் சப்ஸ்ட் பண்ணுங்கள் எக்ஸ் நாட்டுக்கு போனால் ஜீரோன்ருக்கு ஜீரோ சப்ஸ்ட்ரூப் பண்ணுங்கள் மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் ஃபோரு இன்ட்டு ஒய் நாட்டு வேலையூ டென் அதே மாதிரி செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் எல்லாமே சப்ஸ்ட்ரூப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளே பண்ண போகிறோம் ஓகேங்களா இங்கே என்ன இருக்குது ஜீரோ மைனஸ் டூன் இருக்க பண்ண ஒரு மைனஸ் டூனு வரும் இங்கே டென்னு இருக்குது அப்போ இதை கேன்சல் பண்ணணாகும் இங்கே ஃபைனு வந்துடும் அப்போ நம்பர் மட்டும் எழுதிக்கலாம் இங்கே ஃபைன்ட்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபோருன் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும் அப்போ ஃபைவ் பை ஃபோர்னு கான்ஸ்டன்டம் முதல்ல எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் டூ இட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எழுதியாச்சு அதே மாதிரி இதில் டூ மைனஸ் ஜீரோனா டூன்னு வந்துடும் டூ மைனஸ் ஃபோர்னா மைனஸ் டூன்னு வந்துடும் மைனஸ் டூ இன்ட்டு டூனா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஃபோர்னு வந்துடும் கான்ஸ்டன்டம் இங்கே தேர்ட்டின்னு இருக்கும் நியூ நியூமினரில் அப்போ தேர்ட்டின் பை மைனஸ் ஃபோருங்கிறது கான்ஸ்டன் டேமு எக்ஸ் மைனஸ் ஜீரோனா எக்ஸும் வந்துடும் எக்ஸுன்ட்டு எக்னஸ் ஃபோர்னு இல்லையாச்சு நெக்ஸ்ட்டு இதில் இருக்க கான்ஸன்ட் டைம் கேன்சல் பண்ணுங்க இப்போ ஃபோர் 4 ஜீரோனா ஃபோர்னு வந்துடும் இங்கே டென்னு இருக்குது இப்போ கேன்சல் பண்ணோம்னா செவன் இங்கே டூனு வரும் அப்போ நியூமெட்டில் இருக்கு 7 செவன் இருக்குது ஃபோர் மைனஸ் டூனா வரும் டூனு வரும் டூ இன்ட்டு டூ ஃபோர்னு வந்துடும் அப்போ கான்ஸ்டன்ட்னா இருக்குது செவன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஜீரோன்னா எக்ஸுன்னு வந்துடும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு இல்லையாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டு சிம்பிளே பண்ணுங்கள் இப்போ ஃபைவ் பை ஃபோர் அப்படி எக் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோரை இல்லை மல்டிப்ளை பண்ணி சிம்ளே பண்ணோம் அப்படின்னு ஆன்சர் என்ன பண்ணா எக்ஸு ஸ்கொயர்டு மினஸ் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் எயிட்னு வரும் அடுத்தது மைனஸ் தேர்ட்டின் பை ஃபோர்னு இருக்காச்சு இந்த எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பண்ணிணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ்னு வந்துடும் செவன் பை ஃபோர் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ மல்டிபிலை பண்ணிணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ கொஸ்டினில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸு ஸ்கொயர் டேம் இருக்குது அப்புறம் எக்ஸ் டேம் இருக்குது அப்புறம் கான்சன் டேர்ம் இருக்கு ஓகேங்களா அப்போ அது மாதிரி சிம்ளே பண்ணுவோம் அதாவது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸை முதல்ல காமன் ஆகிடுங்க இப்போ இங்கே என்ன வரும் ஃபர்ஸ்ட்டு டேர்மில் எக்ஸ்கோட கொப்ஷன் இருக்குது ஃபைவ் பை ஃபோரு இருக்குது எழுதிடுங்க செகண்ட் டேர்மில் எக்ஸுடைய கொஷன்ஸ் மைனஸ் தேர்ட்டின் பை ஃபோருக்கு அது எழுதிருங்க அடுத்தது தேர்ட் எக்ஸ் எக்ஸ்குட் கொஷன்ஸ் செவன் பை ஃபோருக்கு அது எழுதியாச்சு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்னு எழுதியாச்சு அதே மாதிரி இந்த மூணு டேர்ம்லேருந்து எக்ஸை காமன் ஆடுங்க காமன் ஆகும் அப்படின்னா ஃபைவ் பை ஃபோர் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்னா மைனஸ் தேர்ட்டி பை ஃபோர்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் டேம்மில் அதே மாதிரி செகண்ட் டேர்மில் மைனஸ் தேர்ட்டின் பை ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோருனா ஆன்சன் அவரும் தேர்ட்டின் வந்துடும் அது செகண்ட் டேர்ம் அடுத்தது தேர்ட் டேர்மில் செவன் பை ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூங்கிறது கோயிசன்ட் ஆஃப் எக்ஸு அப்போனாகும் மைனஸ் ஃபோர்டீன் பை ஃபோர்னு வந்துடும் இன்ட்டு எக்ஸ் எழுதிக்குங்க அடுத்தது கான்ஸன்ட் டேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் மட்டும்தான் கான்ஸன் டேர்ம் இருக்குது அப்போ ஃபைவ் இன்ட்டு எயிட்னாலும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ பை ஃபோர் அப்படின்னா ஆன்சர் அவர் டென்னு வந்துருச்சு அப்போ கான்ஸன் டேர்ம் டென்னுன்னு வருது இப்போ டென் உள்ளத ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டூல தான் இருக்குது ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டூ தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் அதாவது கான்ஸ்டன்ட் டென்னு வந்துருச்சு எக்ஸு கேரோட கொப்சனாக வரணும் மைனஸ் ஒன் பை ஃபோர் வரணும் எக்ஸோட கொப்சன் டூன்னு வரணும் ஓகே இப்போ நம்ம செக் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு நீ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் கேடு வந்துடும் அதே மாதிரி இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூ எக்ஸுன்னு வந்துடும் ப்ளஸ் டென்னு வந்துருச்சு அப்போ நமக்கு படி ஆப்ஷன் நம்பர் டூ தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் நம்பர் டூ தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாலி ரெண்டாயிரத்தி பண்ணல நியூமெரிக்க அனாலிசிஸ் கேட்ட கொஸ்டின் தான் அதாவது கொஸ்டின் என்னன்னா தி மிஸிங் டேம் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸு எஃப்எஃப் எக்ஸோட டேட்டா கொடுத்துட்டாங்க இல்லை எஃப்எஃப் எக்ஸில் எக்ஸுக்கு போல ஃபைவோட வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் இன்ட்ரவல்ஸாக இருக்குது அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க மிஸ்ஸிங் டேம் பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்டில் இருக்குது அப்போ கண்டிப்பாக பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதோடய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே இதோடய ஆன்சர் என்னங்கிறது நம்ம கெஸ் பண்ணிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எப்எக்ஸால் வேலு நான் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது அப்புறம் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் இருக்குது அப்புறம் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் இருக்குது அடுத்தது கொஸ்டின் மார்க் இதோட வேலையை கண்டுபிடிக்கும் அது சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அதாவது ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டி ஃபோருக்கும் சிக்ஸ்டி செவனுக்கும் மிடில் இருக்க வேலையு தான் கண்டிப்பாக இந்த மிஸ்ஸிங் டேர்மாக இருக்கும் அப்போ அந்த டேர்ம் இதில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏல தான் இருக்குது அதாவது சிக்ஸ்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னா இதோடய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு கிவிங் கிவன் டேட்டாவை எழுதிடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் டேர்ம்ஸை எக்ஸுன்னு வச்சாச்சு டிஃபரன்ஸ் டேபிள் முதல்ல கண்டுபிடிப்போம் டிஃபரன்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேக்வேர்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா டெல் ஒய் டெல் ஸ்கொயர் ஒய் டெல் கியூப் ஒய் டெல் ஃபோர் ஒய் அந்த மாதிரி தான் எழுதுவோம் எழுதி முடித்த பிறகு டிஃப்ரென்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கிறீங்க அதாவது எக்ஸு ஓட டேட்டா எஃப் ஆஃப் எக்ஸுக்குறது நம்ம ஒய்னு வச்சுக்கிட்டோம் அது எல்லாமே என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி இறுதியாச்சு மிஸ்ஸிங் டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல எக்ஸுன்னு வச்சாச்சு இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அதாவது ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூலேருந்து ஃபார்ட்டி ஃபைவை மைனஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதுங்க தட் இஸ் ஃபோர் பாயிண்ட் டூ அடுத்தது ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூவை மைனஸ் பண்ணனாகவும் ஃபோர் பாயிண்ட் நைன் நெக்ஸ்ட்டு எக்ஸில் இருந்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்னு மைனஸ் பண்ணுங்க தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர்லருந்து எக்ஸை மைனஸ் பண்ணுறீங்க அப்போ ஆனாகும் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் மினஸ் எக்ஸுன்னு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் நைன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ மினஸ் பண்ணுங்க இது ஜீரோ பாயிண்ட் செவன் வந்துடும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்னு மைனஸு ஃபோர் பாயிண்ட் நைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி நைன் வந்துடும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோரு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பண்ணோம்னா மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் டேபிள் அடுத்தது கண்டுபிடிங்க அப்படின்னு எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி நைனு மைனஸ் ஜீரோ செவன் ஆட் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி நைன் செவன் வந்துடும் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி நைன் ஆன்சர் ஆகணும் மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ்னு வந்துடும் அடுத்தது இதனோட டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்கிறீங்க அப்போனாகும் மனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸு ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் ஆன்சர்னாகனா மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி பாயிண்ட்டு டூன்னு வந்துருது ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸோட வேலி தான் ஃபைண்டவுட் போகணும் இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த டேட்டா என்னதுன்னா டெல் பவர் ஃபோர் ஒய் அதை ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கோங்க அப்போ அதனால் ஆன்சர் நான் இருக்குது மைனஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் டூ ஃபார்ட்டி பாயிண்ட் டூ ஈக்குவல் டூ ஜீரோனு வச்சுக்கிறீங்க இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கிறீங்க இப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு அப்படிச்சுட்டு ஈக்குவல் ரைட் சைடில் டூ ஃபார்ட்டி பாயிண்ட் டூவை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸுக்கு ஆன்சல் ஆகிடும் இப்போ எக்ஸை சிம்பிளை பண்ணிணீங்க அப்படின்னா திட் இஸ் டூ ஃபார்ட்டி பாயிண்ட் டூ டூ டை ஃபோர்னா ஆன்சன் என்னால் சிக்ஸ்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அதாவது நம்ம அசம்சன் பண்ண மாதிரியே ஆன்சரும் ஆப்ஷன் ஏழில் தான் இருக்குது அதாவது சிக்ஸ்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தேங்க் யூ